இதில் வருமானம் வரணும்னா அக்ரி டூரிசம் பண்ணலாம். ஓ, எக்கோ டூரிசம் பண்ணலாம். என்ன மாதிரி சொல்கிறீங்க? எப்படின்னா, இப்போ நான் கலவை வச்சுருக்கேன், ஓ எவ்வளோ பேர் என்னை தேடி வராங்க ஓ பார்க்குறதுக்கு. ஆமாம், நான் ஒரு சின்ன ஒரு கண்டெய்னர் ஹவுஸ் ஏதோ ஒரு குடிசை வச்சுருந்துன்னு வைங்க, அங்கே தங்கிக்கலாம். ஓ, ஒரு நாளைக்கு இங்கேருந்து ஓகே மூணு சாப்பாடு கொடுத்து 1000 ரூபா நம்ம கலெக்ட் பண்ணலாம். ஓ, ரைட் 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 ரைட். அவங்களுக்குமே ஒரு அட்மாஸ்பியர் புதுசாக இருக்கும். ஓகே ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ். குழந்தைங்க கூட, குழந்தைங்களை கூட கூட்டிட்டு வர சொல்லலாம். அப்போ நான் கழுத பண்ண வச்சிருக்கேன் அப்படின்னா உதிரி வரும் நிறைய இருக்கு. ரைட் ரைட். அவங்க கழுதையை பத்தியே தெரியாது, நம்ம ஒரு விழிப்புணர்வு கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு கழுதையே பார்க்காதுங்க, அந்த கழுத பாலை நம்ம சேல் பண்ண மாதிரி இருக்கும். என்னை பொறுத்தவரை என்ன சொல்லுவோம்னா, எல்லா ஆடு மாடு வச்சுருந்தாலும் சரி, கழுதை வச்சுருந்தாலும் சரி, பண்ணையை வந்து அந்த ஒரு சின்ன ஃபார்மராக இருந்தால் கூட அவர் வெளியில் சொல்லணும். கரெக்ட் கரெக்ட். அவன் வந்து என் வீட்டில் வந்து தங்கு, நான் உனக்கு ரூம் தரேன், இந்த கழுதைங்களை பார்த்துக்கோ, இல்லை மாட்டுங்களை பார்த்துக்கோ. அதுக்கு எவ்வளோ பேர் வாங்க? இப்போ இன்றைக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு பால் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது, மாட்டிலிருந்து தான் வருது, பாக்கெட்லேருந்து வருது, அவ்வளோதான். கண்டிப்பாக. அப்புறம் எக்கோ டூரிசத்தையும் அக்ரி டூரிசம் இன்க்ரீஸ் பண்ணும்.